நாம் கற்கவிருக்கின்ற பாடம் கணிதம் தரம் 9 பின்னங்கள் அலகு 3. இப்பாடத்திற்கான தேர்ச்சி 3.0. அன்றாட வாழ்க்கை தேவைகளை இலகுவாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அலகு கமா அலகொன்றின் கூறுகள் உடனான கணித செய்கைகளை கையாள்வார். இங்கு இத்தேர்ச்சியின் கீழ் தரம் 9 ஒரு தேர்ச்சி மட்டம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி மட்டம் 3.1. பின்னங்கள் அடங்கிய கோவைகளை முறையாக சுருக்குவார். இப்பாட அலகிற்காக 5 பாடவேளைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் 1. இடம்பெறும் பின்னங்கள் உள்ள கோவைகளை சுருக்குவதற்கும், 2. அடைப்புக்குறிகள் இடம்பெறும் பின்னங்கள் உள்ள கோவைகளை சுருக்குவதற்கும், 3. பொட்மாஸ் ஒழுங்குமுறையை இனங்காண்பதற்கும், அதனை பயன்படுத்தி பின்னங்கள் உள்ள பிரசின்னங்களை தீர்ப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். மாணவர்களே, பின்னங்கள் தொடர்பான இந்த பாடமானது எந்தளவு முக்கியத்துவமானது என சிந்திப்பீர்களானால், பின்னம் என்ற விடயம் அல்லது பின்னம் சார்ந்த கணிப்புகள் என்பது கணிதத்தின் ஆரம்ப வகுப்புகள் முதல் உயர் வகுப்புகள் வரையும் தொடர்வதாக உள்ளதுடன், அன்றாட வாழ்க்கையிலும் கூட இவை மிகவும் பயனுடையதாக பிரயோகமுடையதாக உள்ளது. இங்கு ஒரு பின்னம் ஒன்றை தொடர்பான விளக்கம், பின்னம் சார்ந்த கோவைகளை சுருக்கும் படிமுறைகள் போன்றவற்றை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமானதாகும். பின்னங்கள் தொடர்பான அடிப்படையை நாம் இங்கு கவனிப்போம். பின்னங்கள் தொடர்பாக சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்வது பின்னங்கள் தொடர்பான பயிற்சிகளை கணிப்புகளை மற்றும் அது தொடர்பான தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் அவசியமானதாகும். இங்கு சாதாரணமாக காட்டப்பட்டுள்ள ஒரு படத்தை கவனியுங்கள். முதலாவதாக உள்ள அந்த நீளமான பெட்டி 1 அல்லது முழுமை, ஒரு முழுமை. அதனை இரு சம பங்குகளாக பிரித்தால் அதனைத்தான் நாம் ஒரு பங்கை 2/1 அல்லது 1/2 என குறிப்பிடலாம். அவ்வாறே அதுவே 3 சம பங்குகளாக பிரித்திருந்தால் அதே முழு பொருள் தான். 3 சம பங்குகளாக பிரித்திருந்தால் 1/3. எனவே எப்போதுமே நாம் பின்னம் என குறிப்பிடும்போது ஒரு முழுமையின் பகுதி இதுதான் குறிப்பிடுகின்றோம். அங்கு 3/1 என கூறினால் 3 சம பாகங்கள் இருந்தால்தான் நாம் 3/1 என்பதை குறிப்பிட முடியும். அவ்வாறே தான் எத்தனையானாலும். உதாரணமாக இங்கு கவனியுங்கள். இதோ 6/1 என்றால் 6 சம பாகங்கள் இருந்தால் அந்த முழுமையின் 6 சம பாகங்கள். 12/1 அந்த முழுமையை 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ள போதே 12/1 என குறிப்பிடலாம். இது பின்னம் தொடர்பான ஓர் அடிப்படையாகும். மேலும் இங்கு கவனியுங்கள். சில பொருட்கள் கூட்டங்களாக உள்ளன. இவற்றையும் கூட நாம் 3 சம பாகங்களாக பிரித்தால் அந்த ஒரு கூட்டத்தை 3/1 என குறிப்பிடலாம். இப்போது முழுமை என்பது இங்கு கூட்டத்தில் உள்ள எல்லா பொருட்களும் சேர்ந்ததுதான் முழுமை 1. எனவே அதனை 3 சம பாகங்களாக பிரித்திருக்கின்றோம். அதாவது இங்கு 15 மாபிள்கள் உள்ளன. 5 மாபிள்களாக பிரித்துள்ளோம். ஒவ்வொரு 5 3/1 குறிக்கும். மேலும் இங்கு கவனியுங்கள். இது 1 என்றால் இது 1/2. அதாவது இந்த முழுமையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் அரைவாசி 1/2 காணப்படும். இதே வேறு ஒரு செவ்வகமாய் இருந்திருந்தால் அந்த செவ்வகத்தின் அரைவாசி செவ்வகத்தை முழுமையாகவும் அதன் அரைவாசியையும் 1/2 கொண்டிருக்க வேண்டும். இங்கு இது 1 இருக்கும்போது ஒரு செவ்வகத்தின் அரைவாசி இது சார்ந்ததாக 1/2 நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போது கவனியுங்கள். இந்த 1/2 இரண்டும் சேர்ந்ததை நாம் 1/2 என்று கூறுவோம். 1 நிழலிடப்பட்டதை கவனித்துக் கொள்ளுங்கள். 1/2 1/2. அவ்வாறு இது 1 4 3
இது இரண்டையும் சேர்ந்ததை நாம் ஒன்றுடன் நாளின் மேல் மூன்று என குறிப்பிடலாம். இது ஒன்றாக இருக்கையில் வட்டத்தையும் சதுரத்தின் ஒரு நாளில் ஒரு பங்கையும் சேர்த்து கூறுவது தவறான விடயமாகும். இங்கு ஒன்றுடன் நாளின் மேல் மூன்று என்றால் ஒரே விடயத்தில் ஒரே கருத்தில் ஒன்றும் அதன் நாளின் மேல் மூன்றும் சேர்ந்ததுதான் ஒன்றுடன் நாளின் மேல் மூன்று. பின்னங்கள் தொடர்பாக மேலும் விளக்கங்களை கவனிப்போம். இதோ ஒரு முழுமையின் பகுதியாக உள்ள போது நாம் பின்னத்தை எழுதுகின்றோம். அவ்வாறு எழுதும் போது பகுதியின் தொகுதியின் என காணப்படும். மேலும் குறிப்பிடும் போது மூன்றில் இரண்டு என குறிப்பிடுவோம். மூன்றின் மேல் இரண்டு என குறிப்பிடுவது அது மேல் என்பதன் அர்த்தம் பல விளக்கங்களை பல அர்த்தங்களை கொண்டிருக்கலாம் என்றபடியால், அல்லது இரண்டின் கீழ் மூன்று என்பதும் கீழ் என்பதன் அர்த்தம் தனியாக பின்னத்துக்கு என பார்க்க முடியாது என்றபடியால் மூன்றில் இரண்டு என குறிப்பிடுவதே சரியானதாக கருதப்படுகின்றது. அதாவது மூன்று பாகங்களில் இரண்டு பாகம், மூன்றில் இரண்டு என குறிப்பிட வேண்டும். இது தொகுதி என குறிப்பிடுவோம், இது பகுதி என குறிப்பிடுவோம். இவ்வாறு காணப்பட்டால் அது அடிப்படையாக மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் இரண்டு பாகங்களை நாம் தெரிவு செய்துள்ளோம், அல்லது கொடுக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது, கழிக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது என கொள்ளலாம். எனவே அந்த இரண்டு பாகங்கள் என்றால் மூன்றில் இரண்டு, மேலும் சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போது இவ்வாறு இதுவும் மூன்று பாகம், மேலும் அதே மாதிரியான ஒரு பொருள் உள்ளது. இப்பொழுது கவனிங்கள், இதுதான் முழுமை. அதே போன்ற இன்னொரு முழுமையும் உள்ளது. இப்போது நாம் இது இரண்டையும் சேர்த்து எழுதினால் மூன்றில் ஐந்து எனவும் எழுதலாம். மூன்றில் ஐந்து, ஏனென்றால் மூன்றாக பிரித்த ஒரு பொருளை மூன்றாக பிரித்து எடுத்த பாகங்களில் அந்த அவ்வாறான ஒவ்வொரு பாகங்கள் ஐந்து காணப்படுகின்றன. இதோ மஞ்சள் நிறத்தில் உள்ளவை தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம். எனவே அப்போது நாம் மூன்றில் ஐந்து என எழுதுகிறோம். அது எவ்வாறு சாத்தியம் என சிந்திக்க வேண்டும். மூன்று பொருளில் ஐந்து பொருள் எவ்வாறு என, எனவே முழுமைகள் இரண்டு எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இரண்டிலிருந்து ஐந்து பாகங்கள் பிரித்தெடுப்போம் என்றால் அவ்வாறு வர முடியும். மூன்றாக பிரிக்கப்பட்ட அந்த முழுமை மூன்றாக பிரிக்கப்பட்டதிலிருந்து ஐந்து பாகங்கள் எடுக்கப்படுகின்றன, அல்லது மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று என ஐந்து தடவைகள் கூட்டப்படுகின்றன எனவும் இருக்கலாம். அல்லது இதற்கு வேறு ஒரு விளக்கத்தையும் நாம் கொடுக்க முடியும். இது ஒன்று முழுமை, இது மூன்றில் ரெண்டு. எனவே ஒன்று என்ற முழு எண்ணும் மூன்றில் ரெண்டு என பின்ன எண்ணும் சேர்ந்து ஒன்றுடன் மூன்றின் மேல் இரண்டு என எழுதப்படலாம். பின்னம் தொடர்பான சில கலை சொற்களையும் கவனிப்போம். அழகு பின்னம். அழகு பின்னம் என்பது ஒரு பாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஐந்தில் ஒன்று, நாலில் ஒன்று, மூன்றில் ரெண்டு, இருபதில் ஒன்று என்பது போல் தொகுதி எண் ஒன்றாக இருக்க வேண்டும். பகுதி எண் ஒரு ஒன்றிலும் கூடிய முழு எண்ணாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதே அதனை நாம் அழகு பின்னம் என கூறுவோம். அவ்வாறே முறைமை பின்னம் எனும்போது பதினைந்தில் ஏழு. இங்கு தொகுதி எண் சிறியதாகவும் பகுதி எண் பெரிதாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதே அதனை நாம் முறைமை பின்னம் என்று சொல்லுவோம். உதாரணமாக நூறின் மேல் தொன்னூற்றி ஒன்பது, நூறின் மேல் நூற்றி ஒன்று அல்லது நூறை விட அதிகமானது இருந்தால் அது முறைமை பின்னம் அல்ல. எனவே ஏதேனும் ஒரு பகுதி எண் அதனிலும் குறைவான ஒரு தொகுதி எண் இருந்தால் அதனை முறைமை பின்னம் என கூறுவோம். அவ்வாறே முறைமையில்லா பின்னம் என்றால் இதற்கு மறுதலையானது தொகுதி எண், அதாவது பின்னத்தில் மேலே உள்ள எண் பெரிதாக காணப்படும், பகுதி எண்ணிலும் பெரிதாக காணப்படும். இதனை நாம் கலப்பு பின்னமாக மாற்றி எழுதலாம், அல்லது கலப்பெண்ணாக மாற்றி எழுதலாம். கவனியங்கள், கலப்பெண். ஒன்றுடன் மூன்றின் மேல் இரண்டு என இதனை வாசிப்போம். ஒரு முழுமையும் மூன்றில் ரெண்டு பாகமும் காணப்படுகிறது. ஒரே பொருள், அதன் ஒன்று உதாரணமாக ஒரு காணியின் அளவு என்றால் அந்த காணியின் அளவில் ஒன்றும் அதே காணியில் மூன்றின் மேல் இரண்டு பங்கும் சேர்க்கப்பட்டால் ஒன்றுடன் மூன்றில் இரண்டு என கூறப்படும். இதனை முறைமையில்லா பின்னமாகவும் மாற்ற முடியும் எமக்கு. ஏனென்றால் இந்த ஒன்று என்பதில் மூன்றாக பிரித்த பாகங்கள் உள்ளதாக கருத வேண்டும். எனவே மேலும் ஒரு மூன்றும்
இரண்டு பாகங்களும் உள்ளன. எனவே மூன்றில் ஐந்து என பெறப்படும். இதற்கு இதனை முறைமையில்லா பின்னமாக மாற்றினால் அல்லது சுருக்கமாக இவ்வாறு செய்வார்கள், ஒன்றை மூன்றினால் பெருக்கி இரண்டை கூட்டி ஐந்து அதன் கீழ் மூன்று என எழுதி கொள்வார்கள். அதாவது மூன்றில் ஐந்து என பெறப்படும். அடுத்ததாக சமவலு பின்னம் என்றால் என்ன என்பதை கவனிப்போம். இதுவும் நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்கள் தான், இருந்தாலும் ஓர் மீட்டலுக்காக இதனை நாம் இங்கு கவனிக்கின்றோம். உதாரணமாக மூன்றில் ரெண்டு என்ற ஒரு பின்னம் இருந்தால் நாம் அதனை விரும்பியவாறான ஒரு பகுதியின் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு செய்வதற்கு பொருத்தமான எண்ணினால் பெருக்கலாம். பெருக்கும்போது மேலும் கீழும் பின்னத்தின் மேலும் கீழும் பெருக்க வேண்டும். அதாவது பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணினால் பெருக்க வேண்டும். எனவே மூன்றின் மேல் ரெண்டு தர ஐந்தில் ஐந்து என போட்டுக்கொண்டோம் என்றால் இரண்டையும் ஐந்தால் பெருக்குகின்றோம், பதினைந்தில் பத்து என பெறப்படும். இதை நாம் பகுதி எண்ணை இருபத்தி நாலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என விரும்பினால் பகுதியிலும் தொகுதியிலும் எட்டினால் பெருக்க வேண்டும். எனவே எட்டில் எட்டினால் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும்போது இருபத்தி நான்கின் மேல் பதினாறு என பெறப்படும். இதன் கருத்து யாதெனில், இதோ இந்த பின்னமும் பதினைந்தில் பத்து என்ற பின்னமும் சமனான பின்னங்களே. மூன்றில் ரெண்டு என்ற பின்னமும் பதினைந்தில் பத்து என்ற பின்னமும் சமனான பின்னங்களே, சமவலு பின்னங்களே. அதாவது இதற்கு பதிலாக இதனை பயன்படுத்தலாம். இப்போது அதற்கான விளக்கத்தை கவனிப்போம். மூன்றில் ரெண்டு என்பது ஒரு பொருள் மூன்றாக பிரித்து இரண்டு பாகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை குறிக்கும். அதோ இது இரண்டு மாத்திரம்தான் மூன்றில் ரெண்டு. இப்போது இதோ ஐந்தின் மேல் ஐந்தால் பெருக்குகின்ற ஒரு நிலையை இங்கும் நாம் கருதுவோம். இதனை இந்த ஒரு பொருள் என்ற இந்த முழுமையை ஐந்து பாகங்களாக உருவாகும் வகையில் நாம் இதனை பிரிப்பதை கருதுக. ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து, ஐந்து மடங்காகிவிட்டது. அதாவது சிறிய பொருட்கள் ஐந்தாகிவிட்டது. இப்போது எடுத்துக்கொண்டால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து பதினைந்து, மொத்தமாக பதினைந்து சிறு பெட்டிகள் காணப்படும். அதில் இந்த நிழலிட்ட பகுதி பத்து பெட்டிகளாக காணப்படும். எனவே பதினைந்தில் பத்து என்பதும் மூன்றில் இரண்டு என்பதும் ஒன்றுதான் என்பதையே நாம் இங்கு விளக்க விரும்புகின்றோம். எனவே விரும்பியவாறு ஒரு பின்னத்தை அதன் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் புதிய பின்னங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அது சமவலு பின்னம் எனப்படும். பின்னங்களை கூட்டுதல். பின்னங்களை கூட்டுவதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பகுதியின் சமனாக உள்ள போதே எங்களுக்கு பின்னங்களை கூட்ட முடியும். அதாவது ஐந்தில் ஒரு பாகம் உள்ளது, அதே ஒரு பொருளில் ஐந்தில் இரண்டு பாகம் உள்ளது என்றால் நாம் மொத்தமாக ஐந்தில் மூன்று பாகம் உள்ளது என குறிப்பிடலாம். ஐந்தில் ஒரு பாகம் உள்ளது, அதே பொருளில் பத்தில் இரண்டு பாகம் உள்ளது என்றால் நமக்கு அதனை பத்தில் எத்தனை பாகம் ஒன்றோ ஐந்தில் எத்தனை பாகம் ஒன்றோ குறிப்பிட வேண்டும் என்றால் இரண்டையும் ஒன்று ஐந்து, இரண்டு பகுதி எண்களையும் ஒன்று ஐந்துக்கு அல்லது பத்திற்கு மாற்ற வேண்டும். எனவே பொதுவான பகுதி எண் ஒன்றை உண்டாக்கிய பின்னரே செய்யலாம். அதை நாங்கள் ஏற்கனவே கட்ட விடயம்தான். இதோ ஐந்தில் ஒன்று சக பதினைந்தில் எட்டு என்றதை கூட்ட வேண்டும். இப்போது நாம் இதோ இந்த ஐந்தை முன்னர் குறிப்பிட்டது போல் சமவலு பின்னமாக மாற்றுகின்றோம். ஐந்தில் ஒன்று என்பதை பகுதியன் தொகுதியன் இரண்டையும் மூன்றால் பெருக்கி பதினைந்தின் மேல் மூன்று என மாற்றியுள்ளோம். இப்பொழுது பதினைந்தில் மூன்று பாகம் உள்ளது, பதினைந்தில் எட்டு பாகம் உள்ளது. எனவே அது மொத்தமாக இரண்டும் சேர்ந்தால் பதினைந்தில் பதினொரு பாகம் அல்லது பின்னத்தில் பதினைந்தில் பதினொன்று என எழுதலாம். அவ்வாறு அல்லாத பட்சத்தில் இது இரண்டையும் எமக்கு நேரடியாக கூட்டுவது முடியாது. கட்டாயமாக மாணவர்கள் நினைவிற்கொள்ள வேண்டும், இங்கு ஒன்று சமவலு பின்னத்தை கருதலாம் அல்லது ஐந்து பதினைந்து இரண்டிற்கும் போமசி என்று சொல்வார்கள், ஐந்தின் மடங்குகள் பதினைந்தின் மடங்குகள் இரண்டையும் கருத வேண்டும். அவற்றுள் எது சிறியதோ அதுதான் இங்கு போமசி, பொது மடங்குகளுள் சிறியது அதுவே பதினைந்து. இங்கு
எனவே 15 எடுத்துக்கொண்டு சுருக்கமாக இவ்வாறும் செய்வார்கள். 15 ஐந்தால் பிரித்து பார்த்து 3 தடவை, 3 ஒன்றால் பெருக்கி 3 என போட்டுக்கொள்வது. 15 15 பிரித்து 1 தடவை, 1 8 பெருக்கி 8 என போட்டுக்கொள்வார்கள். பின்னர் இதனை கூட்டி விடையை எழுதலாம். இருந்த போதும் விளக்கம் இதுதான். பகுதியெண் சமனாக உள்ள போதே எமக்கு தொகுதி எண்களை கூட்டி அல்லது கழித்து எழுத முடியும். அடுத்ததாக பின்னங்களை பிரித்தல் கமா பெருக்குதல். நான் இங்கு முதலாவதாக பிரித்தலை இட்டுள்ளேன், கவனியங்கள். ஏனென்றால் இரண்டையும் சேர்த்தே பார்க்க போகின்றோம். இப்பொழுது எமக்கு 3/2 பிரித்தல் அல்லது வகுத்தல் 4 என உள்ளது. 3/2 6 4 4 பிரிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை 4 பிரிப்பது என்பது 1/4 பாகங்களை எடுப்பதுதான். எனவே வகுத்தல் என்பதின் நிகர் மாறு இவ்வாறு அமையும். 4 வகுத்தல் என்பதன் நிகர் மாறு 1/4 என்பதன் பெருக்கலுக்கு சமனாக அமையும். எனவே இங்கு நிகர் மாறு என்ற ஒரு விடயத்தையே நாம் கருத்தில் கொள்கின்றோம். எனவே வகுத்தல் என இருக்கும்போது தர என இட்டு இந்த எந்த எண்ணினால் வகுக்க வேண்டுமோ அதன் நிகர் மாற்றை பிரதியிட்டு கொள்ள வேண்டும். எனவே 3/2 6 4 என இருக்கும் என்றால் 3/2 தர 1/4 அல்லது 4/1 என இட்டுக்கொள்ள வேண்டும். பின்னர் பெருக்க வேண்டும். இப்போது பெருக்கல் வந்துள்ளது. பின்னங்களை பெருக்கும்போது தொகுதி எண்ணை தொகுதி எண்ணுடனும் பகுதி எண்ணை பகுதி எண்ணுடனும் பெருக்க வேண்டும். எனவே 2 தர 1 3 தர 4 12/2 என அமையும். நிகர் மாறு என்பதன் விளக்கத்தை நாம் சற்று பார்த்துவிட்டு செல்வோம். 12 என்பதன் நிகர் மாறு 1/12 ஆகும். 3/4 அல்லது 4/3 என்பதன் நிகர் மாறு 3/4 என அமையும். அதாவது பகுதியின் தொகுதியின் மாற்றம் அடைவதை நீங்கள் கவனிக்கலாம். மேலும் ஒரு உதாரணத்தை கவனிப்போம். 3/2 ÷ 4/3 என இருக்கின்றது. இதனை 3/2 ÷ பெருக்கலாக மாற்றிவிட்டு இதன் நிகர் மாற்றை இட வேண்டும். 4/3. எனவே பின்னர் இதனை பெருக்கும்போது தொகுதி எண்களையும் பகுதி எண்களையும் தனித்தனியாக பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும்போது 9/8 என விடை கிடைக்கும். ஆம் மாணவர்களே, இத்துடன் நாம் பின்னங்கள் தொடர்பான அறிமுகத்தை நிறைவு செய்து கொண்டு நீங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள மீட்டல் பயிற்சியை இங்கு பெற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்தியும் ஏற்கனவே கற்ற அறிவையும் பயன்படுத்தி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.